அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீவர்ஸ், நாளைய தினம் 27/4/2022 புதன்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாளாகவே கணிக்கப்பட்டு இருக்குங்க. இந்த நாளில் குறிப்பாக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்ற ஒரு விரிவான ஜோதிட கணிப்பை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நவக்கிரகங்களின் அமைப்பை பொறுத்து மகர ராசினருக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லை பாதகமாக இருக்கிறதா, இந்த நாளில் இவர்கள் எந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம், எந்த வேலைகளை தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்தை விரிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதனால் வீவர்ஸ், வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள தகவலாக அமைஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 27/4/2022 புதன்கிழமை பார்த்திங்கன்னா தேய்பிறை துவாதிசி திதியுடன் கூடிய ஒரு பூரட்டாதி நட்சத்திரத்துடன் கூடிய ஒரு நன்னாள் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த நாளில் நல்ல நேரம் பார்த்திங்கன்னா காலை 9:30 10:30 மணி வரை இருக்குது. கௌரி நல்ல நேரம் அப்படின்றது 10:30 11:30 மணி வரை. ராகுகாலம் 12:00 முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 முதல் 12:00 வரை இருக்குது. யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரை. அது மட்டும் இல்லாமல் பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டிரமங்க. இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களும் எதிலும் சுற்று கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் தான் இருக்கணும். சூலம் பார்த்திங்கன்னா வடக்கு திசை, அதற்கு பரிகாரமாக நீங்கள் பால் சாப்பிட்டு விட்டு செல்லலாம். இப்படிப்பட்ட நாளில் ராகு சூரியன் புதன் மூன்று கிரகங்களின் சேர்க்கை அப்படின்றது தான் மகர ராசினர் வாழ்க்கையில் என்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க. நவக்கிரகங்களின் அமைப்பை பொறுத்து பார்க்கும்போது எந்த ஒரு வேலையை செய்யும் போதும் அதில் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் காத்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையும் செய்யாமல் பொறுமையுடன் செய்யும் போது அதற்குண்டான பலன் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் உங்களுக்கு சாதகமான நாளுங்க. உங்கள் முயற்சியில் எளிதாக நீங்கள் வெற்றி காணும் ஒரு தருணங்களையும் அது ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படின்றது புதன்கிழமை அதிகரித்து காணப்படுங்க. நீங்கள் எடுக்கும் முக்கிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும். பணியிடத்தில் சிறப்பான வாய்ப்புகள் நல்லபடியாகவே காணப்படுது. மேலதிகாரிகளின் நன்மதிப்பையும் உங்களால் பெற முடியும். உங்கள் திறமை மிகவும் பாராட்டப்படும். உங்கள் செயல்திறனில் உங்கள் தனித்தன்மை அப்படின்றது வெளிப்படுங்க. நீங்கள் உங்கள் துணையிடம் அன்பான உணர்வை வெளிப்படுத்தி காட்டுவீங்க. இருவரும் மகிழ்ச்சியுடன் வாழ தருணங்களையும் ஏற்படுத்திக்குவீங்க. பண வரவிற்கான சாத்தியம் இருக்குங்க. உங்கள் சேமிப்பு அப்படின்றதும் கணிசமாக உயர்ந்து காணப்படும். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாகவே அமையிருக்கு. உங்களிடத்துல சிறந்த ஆற்றலும் உற்சாகமும் நிறைந்து காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் பணிகளை முடிக்க நாளைய நாளை நீங்கள் நிச்சயம் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களின் வளர்ச்சி உறுதி அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் அமைதியான அணுகுமுறையும் மேற்கொள்வீங்க. இதனால் நல்ல முடிவுகளை உங்களால் எளிதாக எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பணிகளையும் குறித்த நேரத்தில் முடித்து மேல் அதிகாரிகளின் அன்பையும் பாராட்டையும் பெற முடியும். தரமான பணிகளையும் உங்களால் கொடுக்க முடியுங்க. துணையிடம் பேசுவதை நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வீங்க. இருவரும் மனம் விட்டு பேசி குடும்பத்தில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காணும் ஒரு நாளாக கூட அமையலாம். இருவரும் இணைந்து வெளியே சென்று வருவீர்கள். அது புனித யாத்திரையாக இருக்கலாம் அல்லது மனதிற்கு பிடித்த நண்பர் வீடாக இருக்கலாம். நிதி நிலைமை அப்படின்றது பாதுகாப்பாக தாங்க இருக்குது. பணத்தை பொறுத்தவரை பயனுள்ள முடிவுகளையும் உங்களால் எடுக்க முடியும். உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படும் ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையிருக்கு. புதிய தொடர்புகள் பல உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த தொடர்புகள் தொழிலாக இருக்கட்டும் குடும்பத்திற்காக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த நபரின் மூலியமாக உங்கள் முன்னேற்றத்திற்கு முழு ஆதரவும் கிடைக்குங்க. நீங்கள் ஒரு சிலர் பொதுக்கூட்டங்களில் கூட கலந்து கொள்வீங்க. ஒரு சில நேரங்களில் உடன் பணிபுரிபவர்களுடன் அனுசரித்து செல்வதன் மூலம் மட்டுமே நல்ல பலன் கிடைக்குங்க. இல்லைனா வீண் வாக்குவாதம், மன உளைச்சல் போன்றவை அனுபவிக்கலாம். உங்கள் பணி தொடர்பான பயணமும் காணப்படும். குடும்பத்தில் திருப்தி இருக்கிறனால நீங்கள் ரொம்பவே, அதாவது வேலை முடிச்சுட்டு வந்தால் வீட்டில் நிம்மதி இருக்குது அப்படின்னு நினைக்கிற அளவுக்குரிய ஒரு நாள் தாங்க. நிதி வளர்ச்சியும் சிறப்பாக இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது நல்லபடியாகவே இருக்கும். நீங்கள் சிறிது பணம் சேமிக்க கூட செய்வீங்க. வாழ்க்கையில் காணப்படும் அமைதி மற்றும் ஒரு ஸ்திரீத்தன்மை காரணமாக உங்கள் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக மாறும் ஒரு தருணமாக தான் இந்த நாள் உங்களுக்கு அமையிருக்குங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ தொடங்கி இந்த நாளை தொடங்கும் போது மகர ராசினருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் நல்ல ஒரு தருணங்களையும் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாங்க.
அப்படிப்பட்ட ஒரு அருமையான நாளாக தான் இந்த புதன்கிழமை உங்களுக்கு அமையிருக்கு. அதனால் துணிந்து முதலீடு செய்யலாம், ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம், அது சுப நிகழ்ச்சிகளை பற்றியாக கூட இருக்கலாம் அல்லது உங்களை பற்றியாக கூட இருக்கலாம். ஆரோக்கியம் அப்படின்றது நன்றாகவே இருக்குங்க. மாணவர்களை பொறுத்தவரை போட்டித் தேர்வில் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும். அதே போல் உங்களுடைய நண்பர்களுடன் வெளியே செல்லும் வாய்ப்பும் கிடைக்குங்க. இந்த மாதிரி மகர ராசினருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் இந்த புதன்கிழமை காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இதே மாதிரி தொடர்ந்து மீதமுள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குகிறது அப்படின்ற ஒரு சுருக்கமான பலன்களையும் தெரிந்து கொள்ளலாம். நாளைய தினம் உங்களுக்கு பலன்கள் திருப்தி அளிக்காதுங்க, ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவீங்க. பக்தி பாடல்கள் மற்றும் சொற்பொழிவுகள் கேட்பதன் மூலமே மன ஆறுதல் கிடைக்கும், இதனால் மட்டுமே அமைதி கிடைக்கும். பணியிட சூழல் சுமூகமாக இருக்காது அப்படின்றனால உங்கள் செயல்திறனுக்கான அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பதை குறித்து கொள்வதே நல்லது. துணையுடன் ஒரு அகந்தை பிரச்சனை காணப்படலாங்க. பணப்புழக்கம் அப்படின்றது போதிய அளவு இருக்காது, பாதங்களில் வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு, உடற்பயிற்சி செய்வது நல்லது. ரிஷபராசிக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும், ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு யோகமான நாளாகவே வந்திருக்குங்க. அதிர்ஷ்டம் மூலம் முன்னேற்றமும் கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி மேற்கொள்வீங்க. உங்கள் துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. உங்கள் வீட்டில் நடைபெற இருக்கும் ஒரு விழா பற்றி உங்கள் துணையுடன் திட்டமிட்டு ஆலோசிப்பீங்க. பணப்புழக்கம் அப்படின்றது அதிகமாகவே. மிதுன ராசிக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் நாள், உங்களிடம் அதிர்ஷ்டம் காணப்படும், முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளுங்க. பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்களும் கிடைக்கும், உங்கள் மேல் அதிகாரிகளிடம் நற்பெயர் பெறுவீங்க. உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ளலாம். பணவரவு அதிகமாக காணப்படும், ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். கடகராசியை பொறுத்தவரை நீங்கள் நம்பிக்கை இழக்கும் சூழல் உருவாகும் ஒரு நாளாகவே இருக்குங்க. அதனால் தடைகளை சமாளித்து நன்மைக்கான நம்பிக்கையுடன் நீங்கள் இருக்கணும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பதே நல்லது. பணியிடத்தில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு, உங்கள் பணிகளை நீங்கள் திட்டமிட்டு தான் மேற்கொள்ளணும். உங்கள் துணையுடன் வாக்குவாதம் செய்வீங்க. அமைதியை பராமரிக்க இத்தகைய நடவடிக்கையை தவிர்க்கணுங்க. பயணத்தின் போது பண இழப்பிற்கான சாத்தியம் இருக்கிறது, ஒவ்வாமை காரணமாக இருமல் கூட ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. சிம்ம ராசிக்கு வெறுமை உணர்வு காணப்படும் நாளுங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சமநிலையை இழப்பீர்கள். திரைப்படம் பார்த்தல் அல்லது இசை கேட்டல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் ஆறுதல் கிடைக்கும். பணியிடத்தில் திருப்திகரமான சூழ்நிலை காணப்படாது, அதிக வேலைகள் உங்களுக்கு வருத்தம் அளிக்கும் ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு காணப்படுகிறதுங்க. கன்னி ராசியை பொறுத்தவரை நாளைய தினம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பான நாளாகவே இருக்கு. நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக மேற்கொள்வீங்க. அனுசரணையான அணுகுமுறை மூலம் நிறைய நன்மைகளை பெறலாம். பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்குங்க. உங்கள் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும். உங்கள் செயல்திறனில் உங்கள் படைப்பாற்றல் வெளிப்படும் நாள். துலாம் ராசியை பொறுத்தவரை முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாள். நீங்கள் உங்கள் இலக்குகளை அடைய நம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உங்கள் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி காட்டுவீங்க. உங்கள் முயற்சிக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் வாய்ப்பும் இருக்குங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை உங்கள் செயல்களை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படும், உங்கள் அணுகுமுறையில் பொறுமை தேவை. திறம்பட திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இறை வழிபாடு மட்டுமே உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணிகள் கடினமாக காணப்படும், சக பணியாளர்களுடன் தவறான புரிதுணர்வு காணப்படும் அப்படின்றனால விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்கு உங்கள் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டுங்க. உங்கள் வளர்ச்சி பாதையில் தடைகளை சமாளிக்கவும் நேரிடலாம். நீங்கள் இந்த சவால்களை உறுதியுடனும் திடமான மனநிலையுடனும் சமாளிக்க வேண்டும். அறிவார்ந்த முறையில் சிந்தித்து செயல்பட வேண்டும். பணியின் போது கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. கும்பராசி என்பர்களே, அடிக்கடி பயணம் செய்ய நேரிடும் ஒரு நாளாகவே அமையிருக்குங்க. சில விஷயங்கள் தோன்றி உங்களுக்கு கவலையும் ஏற்படுத்தலாம். உங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது சில தடைகளையும் சந்திக்கலாம். பணியிடத்தில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. புரிதுணர்வில் இருக்கும் பிரச்சனை காரணமாக பெரியவர்களுடன் கருத்து வேறுபாடு கூட ஏற்படலாம். பணவரவிற்கு சாதகமான நாளாக இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. மீனராசியை பொறுத்தவரை திருட்டு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடினமான சூழ்நிலை காணப்படலாம். இழப்பு ஏற்படாமல் இருக்க உங்கள் மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். பணியிடத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுங்க. கோவிலுக்கு செல்வதன் மூலம் இந்த நாளை சிறப்பானதாக ஆக்கி கொள்ளலாம். எனவே நாளைய தினம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மகர ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் மீதமுள்ள ராசினருக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு துல்லியமான பலன்களை தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பலன்களின் மூலியமாக பார்த்தீங்கன்னா மகர ராசினருக்கு மிகப்பெரிய ஒரு செழிப்பான நாளாகவே இருக்குங்க. பணவரவிலும் சரி, நிதி ஏற்ற இறக்கங்களிலும் சரி, குடும்பத்திலும் சரி, அனைத்து விஷயங்களிலும் சாதகமாகவே இருக்கிறது. மற்ற ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கிறது அப்படின்றத தெரிந்து கொண்டோம். நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுவும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு செயல்படும் போது
உங்களுடைய தோல்வியை கூட வெற்றியாக மாற்றிவிடலாம். மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப்